என்னுடைய பெயர் வந்து சந்திரன். நான் வந்து பேசிக்கலி பி மெக்கானிக்கல் கிராஜுவேட்டு. என்னுடைய கேரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 88 காலேஜ் முடித்தோன்னே நான் வந்து சுகர் மில் எரெக்ஷன் இன்ஜினியராக ஒரு 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். அந்த 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணது போதும்னு நினச்சி, சரி நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ், ஏன்னா நம்ம என்ன தான் ஒர்க் பண்ணணும்னாலும் நம்மளுடைய திறமையை காமிக்க முடியாது, நம்மளுடைய ஓன் பிஸ்னஸாக இருந்தால் தான் திறமையை காமிக்க முடியுங்கிறதுனால சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிறதுனால சொந்தமாக தொழிலுக்காக வந்துட்டேன். இப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கிற ப்ராடக்ட் பேர் பார்த்தீங்கன்னா என்வலப். பழக்க வழக்கத்தில் வந்து ஆஃபீஸ் கவர்னு சொல்லுவோம், தபால் அனுப்பக்கூடிய ஆஃபீஸ் கவர். ஃப்ரம் த பிகினிங் 2 இன்ச்சுக்கு 3 இன்ச்சிலிருந்து 18-14 இன்ச் வரைக்கும் நம்ம செய்கிறோம். அது வந்து இப்போ ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வச்சு செய்கிறோம். இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா மேனுவல் மிஷின், ஒரு 2005 மேனுவல் மிஷின் வச்சு செஞ்சுட்டு இன்றைக்கி ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அன்னைக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் இதில் பார்த்தீங்கன்னாக்கா லோ பட்ஜெட், அதில் ஆரம்பித்தோம். இன்றைக்கி பெரிய பட்ஜெட்டில் பண்ணியிருக்கோம். சரி, ஆஃபீஸ் கவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபுல்லி ரா மெட்டீரியல் வந்து பேப்பர். அதுக்கு வந்து நியரஸ்ட்டு நம்ம வந்து மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுற பிறகு கிராஃப்ட் பேப்பர் அண்ட் ஒயிட் பேப்பர், அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டில் பேப்பர் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் மேலே ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் சைஸுக்காக ஸ்டாண்டர்ட் டை இருக்குது. அந்த டையில் பஞ்சிங் பண்ணி கட் பண்ணி ஃபோல்டிங் மிஷினில், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சோம்னா அதே பேஸ்டிங் அண்ட் கவுண்டிங் கொடுத்துரும். ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மிஷினில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு 6000 கவர்லேருந்து 7500 கவர் வரும். அந்த மிஷினுக்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 பேர் தான், பட் அலைடாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு த்ரீ மெம்பர்ஸ் தேவை. மிஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லி மேனுவல் மிஷின் பண்ணிகிட்டு இருந்தோம். மேனுவல் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஒரு நாளைக்கே 6000 தான். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் 20 பேர் வச்சு வேலை செஞ்சால் தான் பண்ண முடியும். மிஷின்ஸ் நிறைய மிஷின்ஸ் வேணும். ஸோ அந்த டைமில் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் போகலான்னு ஒரு ஐடியா இருந்து, நம்ம பேசிக்காக படித்ததுனால ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு வெப்சைட்டில் பார்த்துட்டு போகும்போது நமக்கு வந்து அப்போ தான் மாவட்ட தொழில் மையம் டிக்கோட பேப்பர் அட்வைஸ் இது மாதிரி லோன் சப்சிடி லோன் தரும் அப்படின்னு, அதுக்கு டைரெக்டாக போய் அங்கே ஜிஎம்ஏஐயை பார்க்கும்போது விளக்கங்கள் சொல்லி நம்ம ப்ராஜெக்டை கேட்டாங்க. நம்ம அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்லாம் பார்த்துட்டு விளக்கம் சொல்லி நமக்கு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அதை பற்றி சொல்கிறதுக்கு ஈஸியாக போச்சு. சொன்ன உடனே அவங்க அதுக்கு சில ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, பேங்க் ஃபார்மாலிட்டிஸ் பேங்க் இதெல்லாம் முடிச்சு அதெல்லாம் டீட்டெயிலாம் கொடுக்க சொன்னாங்க. அதெல்லாம் கொடுத்த உடனே லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு. நம்ம போய் கேட்ட உடனே நமக்கு தேவையான அளவுக்கு என்ன இது வேணுமோ அதுக்கு தேவையான அளவுக்கு பொறுமையை விளக்க சொன்னோம். அந்த விளக்கத்தை வச்சு அதுக்கப்புறம், ஏன்னா நமக்கு என்ன இது இருந்தாலும் அவங்களுடைய அந்த பேங்க் ப்ராசஸ் இதெல்லாம் என்ன பண்ணணுங்கிறதெல்லாம் சரியாக தெரியுது இல்லை. ஸோ அவங்களுடைய கைடன்ஸை வச்சு பேங்க் ப்ராசஸ் இதெல்லாம் முடிச்சு கொடுத்துருக்கு. இன்டர்வியூ இருந்தது, அந்த இன்டர்வியூ முடிச்சு லோன் சான்சன் ஆனதுக்கப்புறம் அவங்க தனியாக மறுபடியும் ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்க ட்ரைனிங் கொடுத்தது வந்து ஒரு பயங்கர யூஸ்ஃபுல். ஒரு ஒரு நாள் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு டைப் ஆஃப் கிளாஸ் வந்து எடுப்பாங்க. 30 நாள் என்ன நடந்தது, அந்த 30 நாளுமே ஒரு முதல்ல வந்தவங்கள 2வது தடவை கிடையாது, 30 நாள் 30 பேர் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் இதுன்னு வச்சிங்களேன், வெவ்வேறு இதில் ட்ரைனிங் கொடுத்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. பட் எங்கள் பேச்சில் எல்லாமே எல்லா கிளாஸுமே அட்டன் பண்ணுவோம், ஒரு நாள் கூட லீவ் போடல. இதோட சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கப்புறம் பேங்க்கில் கொடுத்து பேங்க் ப்ராசஸ் முடிச்ச உடனே லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு. லோன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 லட்ச ரூபா. 25 லட்ச ரூபா லோனில் மிஷினரிஸுக்கு மட்டும் நான் வந்து 21 லட்ச ரூபா மிஷினரிஸ் வாங்கினேன். 4 லேக்ஸ் ஓடி. சப்சிடி வந்து 35%, ஒரு 8.5 லட்சம். எங்கள் பேச்சில் இருந்து அந்த லோன் ஃப்ரெண்ட் சப்சிடின்னு ஒன்று எங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட் சப்சிடி கிடைச்சு. சரி, வந்து நான் லோன் மிஷின் ஆரம்பிக்கிற அன்றைக்கி எனக்கு லோன் வந்து சப்சிடி அமௌண்ட் பேங்க்குக்கு வந்துருச்சு. பட் அந்த சப்சிடி நம்ம கையில் வாங்க முடியாது. ஆனால் ஒரு ஒரு மாதமும் அந்த 8.5 லட்ச ரூபாய்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் நான் கட்ட தேவையில்லை. எனக்கு மாதம் 10000 மீதி. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற அன்றைக்கே மாதம் 10000 மீதி. அது சப்சிடி இருக்கிறனால தானே. சவால்கள்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 தப்பு. ஒன்று, மிஷின் வந்து ரேட்டு கம்மிங்கிறதுனால ஒருத்தர்கிட்ட போய் வாங்கும் சைனா மிஷின். அவர் சப்ளை பண்ணதோடு சரி, அதுக்கு வர திரும்பி கூட பார்க்கல. அப்போ ஃபஸ்ட்டு திங் நம்ம பார்க்க வேண்டியது மிஷின் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணியிருக்காங்க, அது சர்வீஸ் எப்படி இருக்கா கொடுக்குறாங்கிறத பார்த்துட்டு நம்ம வாங்கணும். 2வது விஷயம், ஆரம்பித்து கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் சர்க்கிள் இருக்கும். மீண்டும் ப்ரொடக்ஷன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி அவங்களுக்கு கடன் கொடுத்து வாங்கி இதெல்லாம் கொஞ்சம் சர்க்கிள் இருக்கும். அதுக்குண்டான ஃபண்டு ரெடியாக வச்சுக்கணும். அப்புறம் அந்த ஏரியாவில் இருக்கிற லேபர்ஸுங்க கொஞ்சம் வேலை தெரிஞ்ச இடத்துல பண்ணுனா ரொம்ப ஈஸி. இப்போ நான் வேலை இந்த தொழிலை பற்றி தெரியாத இடத்துல நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு, இந்த தொழிலினுடைய ஆரிஜினே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைடு சிவகாசி சைடு தான், மதுரை தமிழ்நாட்டிலே இந்த 3 இடத்துல தான் இருக்குது. இங்கே நான் இந்த தொழிலை பற்றி தெரியாத இடத்துல வந்து புதுசு ஆளுங்களை ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தொழில் தெரியும் அப்படிங்கிறதுனால லேபரை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா, இப்போ அவங்க வேலை தெரியல அப்படின்னாக்கா சொல்லி கொடுத்துட்றோம். சொல்லி கொடுத்தா அவங்க சரியாக செய்யலை ஏமாத்துறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். அவங்க ஒரு மணி நேரத்தில் நான் இவ்வளோ வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி செஞ்சு காமிச்சு அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செஞ்சு காமிச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக ஓனரே வந்து நம்மகிட்ட உட்காந்து சொல்லி கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆயிடுறாங்க. 2வது ஃபண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸை வச்சு பண்ணிக்கணும். இப்போ ஒன்று ஃபைனான்ஸ் வந்து இப்போ நமக்கு திடீர்னு இன்றைக்கி ஒரு அமௌண்ட் வேணும் அப்படின்னா ஏதோ ரிலேட்டிவ் சர்க்கிளில் தான் பார்க்கணும். கொஞ்சம் பார்த்து நம்ம நெருக்கமாக இருந்தாலும் தான் ரிலேட்டிவ் சப்போர்ட். எனக்கு ஃபாதர் நம்ம ஒய்ஃப் சைட்லலாம் சப்போர்ட் பண்ணாங்க. நம்ம பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல நம்மளுடைய கஸ்டமர்கிட்ட ரொம்ப அனுசரணையாக போயே ஆகணும். நம்ம பிஸ்னஸில் ரொம்ப முக்கியம், பொறுமை ரொம்ப முக்கியம். சகிச்சுக்கணும். அவன் இன்னொரு இடத்துல அங்கே கம்மியாக தராங்க இங்கே கம்மியாக தராங்கன்னு சொல்லுவாங்க, அதை சகிச்சு அவங்ககிட்ட பொறுமையாக பேசி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணால் தான் நம்ம பொருள் விற்கும். தொழில் பண்ணணும் அப்படின்னா
ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டு ஃபேமிலி பேக்ரவுண்டு சப்போர்ட் இருக்கணும். ஃபேமிலி பேக்ரவுண்டு ஃபைனான்சியல் சப்போர்ட் இருந்தால் மட்டும் தொழிலுக்கு வரணும். இல்லை ஃபேமிலி பேக்ரவுண்டு சப்போர்ட்டும் இல்லை தொழில் பண்ணலாங்கிற இதில் வரவே வர வேண்டும். இது ரெண்டும் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா தைரியமாக எந்த தொழில் வேணாலும் பண்ணலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், அவர் இந்த தொழில் பண்ணுறாரு அவோகோன் இருக்கிறாரு லாபம் சம்பாரிச்சிட்டாரு அப்படிங்கிறது அந்த தொழில் போகும். எனக்குலாம் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட்டில் செஞ்சுக்கிட்டு இருக்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி வெளியில் வந்து ஜெயிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து இன்னொரு மிஷின் போட போகிறோம். இப்போ 3 இயர்ஸ் ஆகுது இந்த மிஷின் போட்டு, பரிசுனா இன்னொரு மிஷின் போட போகிறோம். ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ஜெயிச்சதுனால தான் போகும். நான் வந்து பேப்பர் லீஃப் வந்து பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்கு, பாலிகோட்டிங் பேப்பர் லீஃப். நம்ம டிஃபன் பாலித்தீன் பேப்பர் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் முழுக்க பேப்பர் கேரி பேக்கும் பேப்பர் லீஃப் பெரிய ப்ராசஸ் அது. அதனால் கொஞ்சம் லேட் ஆகும், கண்டிப்பாக இன்னொரு 1 இயருக்குள்ளே ஆரம்பிச்சிடும். ஓகே, தேங்க்யூ.